வணக்கம் அன்பு நண்பர்களே, மிட்டாய் வீடு சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் பட்டினகந்தம் ஜங்ஷனில் அருகில் இருக்கக்கூடிய கழுகூர்ணி அப்படின்ற ஒரு பக்கத்தில் ஒரு ஊரில் உள்ள டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்ஸ், அதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்ட மனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனையில் இப்போ மனைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மனையை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அதை சுற்றி வந்து நிறைய மார்க்கெட்ஸ் அதிகமாக இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் அதிகமாக இருக்குது, காலேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிரபலமான பெரிய மஹால் A1 மஹால் அப்படின்ற ஒரு மஹால் இருக்குது. ஸோ இதுக்கு எதிர்த்தாப்பில் தான் வந்து அந்த பிளாட்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இது கழுகூர்ணிக்குள்ளே என்ட்ரா போகிறோம். இந்த கழுகூர்ணி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, போக்குவரத்து நகருக்கு போக்குவரத்து நகரம் நம்ம இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட்ஸும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து சேர்ந்து, அதாவது இந்த நம்ம போட்ட டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட்ஸ்லேயும் போக்குவரத்து நகருக்கும் ஸோ வந்து போக்குவரத்து இருக்கும். ஸோ அதான், ஸோ இப்போ நம்ம அந்த மனைக்கு போயிருக்கோம். மனையை சுற்றி ஃபுல்லாக வீடு தான். ஸோ இப்போ தான் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃப்ளாட்ஸை ஃப்ளாட்டை பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அதிகமான ஃப்ளாட்டுகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளாட்டு பக்கத்தில் தார் ரோடு, ஃப்ளாட்டுக்குள்ளேயும் நல்ல தார் ரோடு, சுற்றி வீடு தான். அதாவது நல்ல தண்ணிக்கு நல்ல தண்ணி அப்படின்னு, நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல நான் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 20 அடிக்குள்ளேயே வந்து ஒரு சுவையான நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய ஏரியா வந்து இந்த ஏரியா. பார்த்திங்கன்னா இங்கே வந்து புதுசாக இந்த அப்ரூவ்டு டிடிசி கொடுக்கக்கூடிய ஃப்ளாட்ஸில் மேக்ஸிமம் இருக்கிற ஃப்ளாட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃப்ளாட்ஸ் முடிஞ்சதும் இல்லாமல் எல்லாரும் வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இன்னும் வந்து ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடு வந்துடும் அப்படின்றது நினைக்கிறோம். ஸோ அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் போக்குவரத்து நகர். ஸோ இது அப்படியே நேராக போகணும்னா போக்குவரத்து நகரை வந்து நம்ம டச் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே ஃப்ளாட்ஸ் தான். ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பக்க பாதை எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அந்த பாதை வந்து மேற்கு பார்த்து வாசலாகவும், இன்னொரு பாதை வந்து தெற்கு பார்த்து, அதாவது சரி வடக்கு பார்த்து வாசலாகவும் இருக்கிறதுமா, மேற்கு மற்றும் தெற்கு வடக்கு பார்த்து வாசலாகவும் நம்மளோட ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ளாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாட்ஸ் வந்து முகப்பு வந்து 55 அடி, அதாவது அந்த ஃப்ளாட்ஸ் பார்த்திங்களா, இந்த ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டில் வந்து இது ஒரு பக்க பாதை, நம்ம வந்த பக்கம் ஒரு பாதை. முகப்பு வந்து அதாவது வடக்கை பார்த்த முகப்பு வந்து 55 அடியாகவும், மேற்கை பார்த்த முகப்பு வந்து 30 அடியாகவும் இந்த ஃப்ளாட்ஸ் இருக்குது. சுற்றி வீடு தான். அந்த எடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தென்னை மரங்கள், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு இயற்கை மிகுந்த சூழலில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாட்ஸ் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதை முகப்பு 55 அடி அப்படின்றதுனால, ஸோ நம்ம கார் பார்க்கிங் போட்டு வீடு கட்டிக்கலாம். ஸோ சுற்றி கிரவுண்ட் போட்டு வீடு கட்டிக்கலாம். ஸோ எல்லா அம்சமும் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த கழுகூர்ணி இடத்துலேருந்து போக்குவரத்து நகர வழியாக எப்படி நம்ம வெளியில் போகிறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கழுகூர்ணிக்கு முடிச்சதுக்கப்புறம் போக்குவரத்து நகர் வழியாக, இந்த போக்குவரத்து நகர் பார்த்திங்கன்னா 40 அடி பாதை இருக்குது. நம்ம கழுகூர்ணி இடத்துல வந்து 23 அடி பாதை ஒன்று இருக்கிறது. ரெண்டு பக்கமும் 23 அடி பாதை சந்திங்கிட்ட வந்துடும், தாரோடு வசதி தான். ஸோ வந்து நம்ம வந்து கழுகூர்ணி வழியாகவும் வரலாம், ஜாயின் பண்ணி வரலாம். இல்லை நான் வந்து போக்குவரத்து நகர் வழியாக வந்து உள்ளே போனாலும் நம்ம போக்குவரத்து நகர் வழியாக வரலாம். நம்மளோட இந்த ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.80 சென்ட் ரெண்டு பக்க பாதையும் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ இதை வந்து இந்த ஃப்ளாட்ஸ் வாங்கிக்கலாம்.